இஸ்ரேவில் அழிக்கப்பட்டு மக்கள் சிறையிருக்கப்பட்ட போது யூதேயாவுக்கு இறைவார்த்தையை ஏசையா தீர்க்கதரிசி அறிவித்தார். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏசையா புத்தகத்தில் இந்த வார்த்தை உள்ளது. கடவுளின் ஆவி வரும்போது நீங்கள் முற்றிலும் புதிய உலகத்தை காண்பீர்கள். தேவனுடைய ஆவியானவர் வரும்போது ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும். இதயம் உடைந்தவர்களை குணமாக்குவார். சிறையிருப்பவர்களை விடுதலை அளிக்கப்படும். சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு இந்த வார்த்தைகள் மிகுந்த ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளித்தன. இது ஒரு கனவாக அப்பொழுது ஒளிந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வார்த்தைகள் இறுதியில் உண்மையாக மாறியது. இஸ்ரவேலர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். புதிய ஏற்பாட்டில் லூக்கா நற்செய்தியை பார்ப்போமா? ஒரு நாள் இயேசு நாசரேத்தில் உள்ள ஒரு ஜெப ஆலயத்தில் ஏசாயா புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்தார். கடவுளுடைய ஆவி தன்னுடன் இருக்கும்போது என்ன நடக்கும் என்று இயேசு பேசினார். பின்னர் புத்தகத்தை மூடிவிட்டு, இந்த கட்டுரையில் எழுதப்பட்டவை இந்த இடத்தில் நடந்தன என்று கூறினார். நீண்ட காலத்திற்கு முன்பு ஏசாயா கற்பனை செய்த கனவுகளை இயேசுவும் கற்பனை செய்தார். மேலும் அந்த கனவுகள் இயேசுவின் மூலம் நிறைவேறியது என்று கூறினார். உண்மையில் இயேசு எங்கு சென்றாலும் அழகான செய்திகள் பரப்பப்பட்டன. உடலும் மனமும் நோயுற்றிருந்த மக்கள் குணமடைந்தனர். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களுடன் பேசினார். நீங்கள் பரிசுத்த ஆவியுடன் இருந்தால் ஏசாயா நினைத்ததையும் நான் உங்களுக்கு காட்டியதையும் நீங்களும் அடையலாம். தம்முடைய சீடர்கள் இந்த பணிகளை தொடர வேண்டும் என்று இயேசு விரும்பினார். சீடர்கள் இயேசுவின் வாக்குறுதியை நம்பினார்கள். காத்திருந்து ஜெபம் செய்தனர். இறுதியில் எருசலேமில் மேல் அறையில் ஜெபித்து கொண்டிருந்த சீடர்களுடன் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஏசாயா கற்பனை செய்த காரியங்களும் இயேசு வாக்களித்த காரியங்களும் சீடர்களுக்கும் இயேசுவை பின்பற்றியவர்களுக்கும் தோன்றின. மக்கள் இதுவரை பேசாத மொழிகளில் கடவுள் செய்து கொண்டிருந்த அற்புதமான விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தனர். பல அற்புதங்களும் நிகழ்ந்தன. மேலும் இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் பின்பற்றிய மக்கள் தங்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தனர். இது யாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல. ஒவ்வொரு நபருக்கும் என்ன தேவை என்பதை கண்டறிந்ததும் அவர்கள் அவற்றை விநியோகித்தனர். ஒருவருக்கு ஒருவர் உதவுவதை பற்றி நாம் நினைக்கும் போது பணம் திருடுவது மற்றும் நேர்மையானது மிகவும் கடினம் என்று நினைப்பது எளிது. ஆனால் சில சமயங்களில் பொருட்களை சேகரிப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ, தேவைப்படுகிறவர்களை கண்டுபிடித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பகிர்ந்து கொள்வது இன்னும் கடினமாக இருக்கும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மக்கள் தங்களை தாங்களே கொடுத்து மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு என்ன தேவை என்பதை கண்டறியவும் முயன்றனர். இவைகள் நடந்த போது எருசலேமில் வசிக்கும் மக்கள் அவர்களை போன்ற தோன்றினார்கள். இந்த வழியில் அதிகமான மக்கள் இயேசுவை நம்ப தொடங்கினர். அனைவரும் ஏசாயா கற்பனை செய்ததும் ஏசாயாவின் வார்த்தைகளை இயேசு வாசித்து நடைமுறைப்படுத்தியதும் சீடர்கள் ஒன்று கூடும் போது கனவு கண்டதும் இது அல்லவா? இயேசுவை பல்வேறு மொழிகளில் போதித்து தேவைப்படுகிறவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அனைவராலும் போற்றப்படும் தேவாலயம். ஏசாயா, இயேசு மற்றும் நாம் அனைவரும் கனவு காணும் தேவாலயம் இது.